ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் தமிழ். லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன், ப்ரைவேட்டில் வச்சுட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது பப்ளிக்கலுக்குனா ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டேன். என்னோட சேனல் நடந்த விஷயம் தான், சரி நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி அதாவது ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னோடய அப்லோட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. சரி இப்போ அது போடலாம், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ அப்போ ஷூட் பண்ணி வச்சது அதில் என்ன ஒரு மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ரைவேட் வீடியோ கிடையாது, அன்லிஸ்ட் வீடியோ, ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோக்கிலேயே வந்து அந்த 5 பேர் மேலே அந்த வீடியோ பார்த்துட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதில் ஒருத்தர் திரும்ப வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணும்போது அந்த விஷயத்த நான் நோட் பண்ணியிருந்தேன். திரும்ப இதுலேயுமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், அவருக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். அதாவது ப்ரைவேட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போய்ட்டு ப்ளேலிஸ்ட்லேருந்து எதில் சேவ் பண்ணி அல்லது லிங்க் ஷேர் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து வீடியோ ஷோ ஆகாது, திஸ் வீடியோ மேக் ப்ரைவேட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் டைமாவும் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னு இருக்குன்னு நான் ப்ளேலிஸ்ட்லேயே இதை ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ப்ளே ஆகாது. ஸோ ப்ரைவேட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் வீடியோ எங்கேயுமே ப்ளே ஆகாது, ஒன்ஸ் நீங்கள் பப்ளிஷ் பண்ணால் தான். பட் என்னோட சேனல் நான் பண்ண விஷயம் என்னதுன்னா அன்லிஸ்டில் வச்சுருந்தேன். ஸோ அன்லிஸ்டில் வச்சுட்டு சரி அன்லிஸ்ட்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம் போல். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 5 வியூவர்ஸ் பார்த்துட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணி அதில் டவுட் தான் கேட்டிருந்தார். ஸோ அப்போ நான் கேட்டது தான் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் ப்ளேலிஸ்ட் மூலியமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறமே நான் ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணும்போது பப்ளிக்கில் வச்சுருந்தேன். ஸோ ப்ரைவேட்டில் மாற்றாமல் விட்டேனு சொல்லிட்டு அப்போ தான் நான் அதை யோசித்தேன். ஸோ அப்போயே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டேன், பட்டு போட முடியல. ஸோ இப்போ போட்டால் அதுலேயுமே மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ ப்ரைவேட்டில் வச்சுட்டு நீங்கள் எங்கே ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலுமே அதை வந்து பார்க்க முடியாது, யாராலையுமே பார்க்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் உங்களோட சேனலில் தான் பார்த்துக்க முடியும். பட் அன்லிஸ்ட்டில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படினாலும் பிரச்சனை கிடையாது. அன்லிஸ்ட்டில் வச்சுட்டு ஏதோ ஒரு ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் பப்ளிக்கலாக வச்சுட்டீங்க அப்படின்னா தான் உங்களோட ஆடியன்ஸால் ஈஸியாக அந்த ப்ளேலிஸ்ட் மூலிமா பார்த்துக்க முடியும். பட் வீடியோ செக்ஷனில் பார்க்க முடியாது, அந்த ப்ளேலிஸ்ட் மூலிமா அந்த பர்டிகுலர் அன்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்க வீடியோவை ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். ஸோ இதால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்க அப்படின்னா, அன்லிஸ்டில் இருக்கிற வீடியோவுக்கு உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான வாட்சிங் வர்ஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகாது, வியூஸும் கவுண்ட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ யூடியூப் மானிட்டைசன்ஸ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் அந்த பாலிசியில் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு ஒன்லி பப்ளிக் இருக்கிற வீடியோவை வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அதனோடய வாட்சிங் வர்ஸ்லாம் ஆட் ஆகும், ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட்லேயோ அன்லிஸ்ட்லேயோ அது மாதிரி எந்த செக்ஷனில் இருக்கிற வீடியோஸை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாட்சிங் வர்ஸ்லாம் ஆட் ஆகாது. ஸோ மானிட்டைசேஷன் ஆகாத சேனலாக இருந்தீங்கன்னா டோட்டலி வேஸ்ட்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாது, அதுக்கும் வந்து லாஸ் தான் ஆகும், ஓகேங்களா? வீடியோ நம்ம மேக்ஸிமம் அன்லிஸ்ட்டில் வச்சுருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோவுக்கு காப்பிரைட் ஏதாவது இருக்கா, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, அண்ட் வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஷோ ஆகிற மாதிரி பப்ளிக்கில் வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பார்க்கத்த வியூஸ் எதுவுமே கவுண்ட் ஆகாது, அதே போல் அந்த டைமிங்கில் விளம்பரமும் ஷோ ஆகாது. அப்போ டோட்டலாக அந்த வியூஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்துட்டு அன்லிஸ்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கூட ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதே போல் ப்ரைவேட்டில் வச்சிங்கன்னா கம்பல்சரி வந்து எங்கேயுமே உங்களுக்கு ஷோ ஆகாது. நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணிங்க அப்படினாலுமே கண்டிப்பாக வந்து எங்கேயுமே ப்ளே ஆகாது. இது ஒருக்க நான் அழுத்தமாக சொல்லிக்கிறேன், ஏன்னா வந்து அந்த வீடியோவில் சின்ன மிஸ்டேக்ஸ் தான், நான் தவறுதலாக அன்லிஸ்ட்டுக்கு பதிலாக ப்ரைவேட்னு சொல்லிவிட்டு அதனால் உடனே டெலீட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அகைன் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அண்ட் இன்ஃபார்ம் பண்ண அவருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் யாரும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா ப்ரைவேட்டில் தான் இருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அன்லிஸ்ட்டில் போட்டால் மட்டும் ப்ளேலிஸ்ட்டை ஆட் பண்ணாமல் விடுங்க. ஸோ பெருசாக என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு அதில் எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது, உங்களோட ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டாங்கன்னா வியூஸும் கவுண்ட் ஆகாது அப்படின்றதா விஷயம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு யூடியூப் சேனல் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் நாள் வந்து நன்றி.